Hello friends, இன்னைக்கு காலிஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போறது எக் இடியாப்பம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் 2 பேக்கெட் சேவை வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 2, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை மல்லித்தழை, தேங்காய் பால், ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 முட்டை வச்சிருக்கேன், மிளகாய் தூள், கடுகு, உளுத்தம் பருப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரத்துல எண்ணெய் சூடாயிருச்சு. இதுல கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுடலாங்க. மிளகாய் தூளும் போட்டுருங்க. போட்டு நல்லா கலரி விடுங்க. தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. கருவேப்பிலை மல்லித்தழை, உப்பு, இந்த தேங்காய் பாலும் ஊற்றிடுங்க. ஊற்றி இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த மசாலா நல்லா கெட்டி ஆயிடுச்சுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது வந்து ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டுருங்க. இந்த 2 முட்டையை அடித்து வச்சுருக்கு, அதை ஊற்றிடலாம். நடுவில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் பண்ணி விட்டுருங்க. சீக்கிரம் ஆயிடும். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடியாப்பத்தை போட்டுருங்க. போட்டு நல்லா கலரி விடுங்க. மசாலா அது ஒன்று சேர்ற மாதிரி கலக்கிடுங்க. நல்லா அடியிலேருந்து கலக்கி விடுங்க. இது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் பாக்ஸ்க்கு கொடுத்துட்டு நல்ல ஒரு ஆப்டான டிஷ். செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்க முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. இல்லை காலையில் டிஃபனு கூட வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது நல்லா கலக்கி விட்டுட்டு பிளேட்டிங் பண்ணிடுறோம். இப்போ எக் இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. டிஸ்பிளேல பார்க்குறீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.